வணக்கம் அண்ணா அனானினர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்ட் சிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஃபைவ் வீடியோஸ் வரைக்கும் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் ஆன்சர் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு அந்த சொல்யூஷன் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம கவிடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அனானிவர்சிட்டி பற்றி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு விடுங்கணும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறந்தரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மஸ்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் முடிச்சு எக்ஸிட் கொடுத்ததுக்கு அப்புறம் சாரி வி ஆர் அனேபிள் டு ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் ரிமோட் ப்ராக்டரிங் இன் இட் ஃபீல்டு ப்ளீஸ் லாகின் அகெயின் இப்படி வந்து கேட்டிருக்கு இதுக்கு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல்ப் டெஸ்க் கால் பண்ணி கேட்டேன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சம்மிட் ஆகிரும் நெட்ஒர்க் இஷ்யூனால இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்போ வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிரும்னு அவங்க வந்து சொன்னாங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்னால் தான் இவங்க ஆப் டிசைன் ப்ரௌசர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க சப்மிட்லாம் ஆகாம இருக்காது கண்டிப்பாக வந்து சமிட் ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பேஸில் இருக்கும்போது பேக்ரவுண்டில் நாய்ஸ் வந்தது அதனால் ஃபேனை சுவிச் ஆஃப் பண்ண போனேன் அப்படின்னு அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் எங்கேயுமே நகரக்கூடாது ரைட் சைடு லெஃப்ட் சைட் திரும்பினாலே வார்னிங் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது ஏன்னா இவங்க இந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பிரச்சனை ஒரு மான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணாதீங்க இன்கேஸ் வார்னிங் வந்தது அப்படின்னா ஒரு சில பேர் வார்னிங்கும் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு சில பேர் உடனடியாக மேத்மாட்டிக்ஸ் புக்குறதுக்கு புக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணிடக்கூடாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்கான எண்டில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அடுத்த ப்ராப்ளம் விண்டோ இஸ் நாட் மேக்ஸிமைஸ்னு முன்னாடி லேப்டாப்பில் தான் வந்துட்டு இருந்தது பட் இப்போது மொபைல் ஃபோனுக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாஃப்ட்ட கேட்டால் அவங்களுக்குமே தெரியலை இது எதனால் வருதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிடெக்ட் பண்ணி ஸ்டாஃப்க்கு மெசேஜ் பண்ணும் அவங்கள வந்து அலர்ட் பண்ணும் ஸோ அதை வச்சு தான் ஸ்டாஃப் வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த மெசேஜ் வந்ததுன்னா உங்கள் மேலே எந்த பிரச்சனையுமே கிடையாது ஜஸ்ட் அதை வந்து விட்டுருங்க நீங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் மேக்ஸிமைஸில் தான் இருக்கும் மினிமைஸில்லாம் இருக்காது இன்கேஸ் நீங்கள் வேற ஒரு ஸ்க்ரீனுக்கு போனால் தான் அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக வரும் ஸ்டாஃப் பார்த்து உங்களுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க மேபி புக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மிஸ்டேக்கை யாரும் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐடி வெரிஃபிகேஷன் உங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது எக்ஸாம்பிள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் கேட்காதுங்க அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணிடறாதிங்க ஸ்டாஃப் மெசேஜ் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐடி வெரிஃபிகேஷன் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது நடுவில் ஸ்டாஃப் வந்து உங்கள் ஐடியை ஷோ பண்ணுங்கன்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் கேமரா கிட்ட போய் காமிச்சிங்க அப்படின்னா செவரல் ஃபேஸஸ் அப்பியரிங் அப்படின்னு வரும் ஸோ கொஞ்சம் பின்னாடி தள்ளி உங்கள் ஃபேஸும் தெரிகிற மாதிரி வந்து காட்டுங்க அப்படி காட்டினீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது சில பேர் இது வந்தாலே மால் தர்டேஸ் புக் பண்ணிடுவீங்களான்னு வந்து இருக்காங்க அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது ஒரு ஸ்கோர் இருக்கும் அந்த ஸ்கோர் கம்மியாக கம்மியாக சிலர்டன் லெவலுக்கு மேலே கம்மியானால் மட்டும்தான் வந்து புக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ரா தப்பு பண்ணால் உடனே வந்து புக் பண்ணுவாங்க அது போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் போன வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்ட் ஃபைவ் வீடியோ அந்த வீடியோ மறக்காம போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்த ஒரு கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருந்தது கிடையாது ஏதாவது ரிப்ளை பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த கமெண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு எனக்காக எந்த வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்தது எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் எழுதுன எக்ஸாம் டைம் அண்ட் தென் சப்ஜெக்ட் நேம் இது எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க நான் அவங்களுக்கு சொல்யூஷனை வந்து சொல்லிவிடுவேன் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய போட்டுட்டுருக்கோம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கு வந்து நான் பிரெஸ் பண்ணி ஆல் அனுப்பில் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க எயிட்டி பர்சன்ட் மேலே வீடியோஸ் வந்து இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்